வணக்கம் நண்பர்களே, என்னடா இவன் எடுத்தோடனே பெட்ரோல் பங்க்கு காட்டுறானேன்னு சாக்கிறதுங்க. இந்த பெட்ரோல் பங்க்கு ஒரு சம மேட்ரு ஒன்று இருக்குது உள்ள, அதனால் தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டுருங்க. நான் இந்தியாவில் வந்து 100 பேர்கிட்ட வந்து இந்தியாவில் வாட்டரோட விலை அதிகமாக இல்லை பெட்ரோலோட விலை அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடினு அந்த 100 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெட்ரோல் விலை தான் அதிகம், வாட்டர் விலை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கேள்வி எடுத்துன்னு வந்து தைவானில் ஒரு 100 பேர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, அந்த 100 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாட்டரோட விலை அதிகம், பெட்ரோலோட விலை ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பற்றி இந்த வீடியோவாக தான் இருக்கும், முழுமையாக கடைசி வரையும் பாருங்கள். சரி, முதல்ல அந்த பெட்ரோலோட ரேட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இங்கே தைவானில் 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ அப்படின்னா, இங்கே வந்து 3 வெரைட்டியில் வந்து இந்த பெட்ரோலோட ப்யூரிட்டியை பொறுத்து ரேட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 98% ப்யூரிட்டியான பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதனோட ரேட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு $25 அப்படி இருக்கும். 95 அந்த ரேஞ்சில் ப்யூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு $23 இருக்கும். இதே 92 ப்யூரிட்டி அப்படின்னு அந்த பெட்ரோலோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு $22 கிட்டே இருக்கும். இப்படி 3 வெரைட்டியில் பெட்ரோல் கிடைக்கும், அதனோட ரேட்டும் இருக்கும். இதில் பார்த்தா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கூட்டி பார்க்குறீங்களா, அந்த ஸ்கூட்டிக்கு வந்து 95 இந்த இது வரும். இப்போ புது மாடல் வந்துங்கிற வண்டி மட்டும் அந்த 98 யூஸ் பண்ணுவாங்க. அந்த 92 வந்து ரொம்ப பழைய மாடல், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 92 ப்யூரிட்டி இருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த 95 தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு லஞ்சு போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா $100 ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு லஞ்சு சாப்பிட முடியும். இதே வந்து இந்த $100 வச்சு 4 லிட்டர் பெட்ரோல் உங்களால் போட்டுக்க முடியும். இந்த 4 லிட்டர் பெட்ரோல் வச்சு நீங்கள் அந்த மாதம் ஃபுல்லாக கூட வண்டி வச்சுங்கிறவங்க ரவுண்ட் அடிச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ரொம்பவே சீப்பாகவே கொடுக்குறாங்க எங்கள் தைவான் கண்ட்ரியில். சரி, அப்படியே நம்ம ஒரு யூ-டர்ன் போட்டு வாட்டரோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தைவான் கண்ட்ரியில் வாட்டரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 800 ml 850 ml ஒரு பேக்கிங் பாட்டில் இருக்குது அப்படின்னா, அதனுடைய வாட்டரோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு $28லேருந்து ஒரு $30, அதுக்கப்புறம் 45, 50, 60 அந்த ரேஞ்சில் வந்து வாட்டரோட ரேட் இருக்கும். அது ஒவ்வொரு கம்பெனி அந்த உள்ளே இருக்கிற மினரல்ஸை பொறுத்தது. இங்கே வந்து சாதாரணமான ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா கூட இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு $28லேருந்து $30 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். வாட்டர் ரேட்டு இந்த பெட்ரோல் ரேட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா வாட்டரோட ரேட்டு நிச்சயமாக அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே இந்த கொஸ்டின் டைப்பில் கேட்கும் போது, இந்த தைவான் மக்கள்கிட்ட எது அதிகம்னு கேட்டினா, நிச்சயமாக அவங்க வாட்டரோட ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. பெட்ரோல் அந்தளவுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க இந்த தைவான் கவர்மெண்ட்டு. இங்கே பெட்ரோல்லாம் சீப்பாக இருக்கிற காரணத்தாலோ என்னவோ தெரியல, ஒரு 100 பேர் வந்து சர்வே பண்ணுறாங்க அப்படின்னா 90% பீப்புள்கிட்ட வந்து காரு நிச்சயமாக இருக்கும். 99.9% பீப்புள்கிட்ட வந்து பைக் வந்து கம்பல்சரி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூட்டி சொல்கிறல, இந்த ஸ்கூட்டி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் ஸ்கூட்டி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லோருமே வந்து லைசன்ஸ் எடுத்து தான் ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸு, இந்த ஹெல்மெட் போட்டுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் கூட பாருங்கள், எந்த மண்டையிலையாவது வந்து ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்களான்னு பாருங்கள். நிச்சயமாக இதில் 100% எல்லோரும் ஹெல்மெட் அணிஞ்சுட்டு தான் போவாங்க. வண்டி எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க ஹெல்மெட் அணிஞ்சுக்குவாங்க. அது இல்லாமல் இந்த பின்னாடி உட்காந்துன்னு வராங்களே அவங்களுக்கும் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே சுற்றி கேமரா எல்லா தவளையும் இருக்கிறதுனால அவங்க கேட்ச் பண்ணி ஃபைன் போடுறாங்கன்னு அந்த ஒரு பயத்தினாலே வந்து மக்கள் வந்து ஹெல்மெட் போட்டுன்னு தான் போவாங்க. ரூல்ஸ் வந்து பக்காவாக கடைபிடிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இந்த தைவான் கவர்மெண்ட்டு இந்த பெட்ரோல் வந்து சீப்பாக கொடுக்கறதுனால எல்லாருமே மேக்ஸிமம் கார் வச்சுருப்பாங்க. ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கார் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணி போயிட்டு வருவாங்க. ரொம்ப வண்டின்றது வந்து நிறைய இருக்கும், அப்படி இருந்தாலுமே வந்து கார் வந்து இங்கே அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த காரோட ரீசைக்கிள் அவங்களுக்கு, இப்போ கார் பழசாச்சு அப்படின்னா தைவான் கவர்மெண்ட்டே வந்து அந்த பழைய காருக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு $50,000 வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப பழைய காருனால் நீங்கள் மாற்றிட்டு கூட வாங்கிக்கலாம்.
அந்த ஃபெசிலிட்டி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி மக்களுக்காக வந்து தைவான் கவர்மெண்ட்டு செஞ்சுட்டு தான் இருக்குது. என்ன ஒன்று, இந்த வாட்டர் ரேட்டு தான் வந்து கேட்கவே ரொம்ப ஷாக்காக இருக்குது. இங்கே நேச்சுரலாக நிறைய வாட்டர் கிடைச்சாலும் இந்த வாட்டரோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. பெட்ரோல் மட்டும் மக்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு ரொம்பவே சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இங்கே சீப்பாக கொடுக்கறதுனால என்னவோ எந்த ஒரு இது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சாலுமே சைக்கிள் இருந்தாலும் கூட வண்டி எடுத்துகிட்டு தான் போக சொல்லுது. அந்தளவுக்கு சோம்பேறித்தனமாகிடுச்சு இந்த சீப்பாக பெட்ரோல் கொடுக்கறதுனால. சரி, இது இங்கே பார்த்துட்டோம், இப்படி நம்ம யூடர்ன் போட்டு நம்ம ஊர் பக்கம் வருவோம். நம்ம ஊரில் நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, நம்ம ஊரில் வந்து யார்கிட்ட கேட்டாலையும் வாட்டரோட ரேட்டு வந்து சீப்பாக இருக்கும், ஆனால் பெட்ரோல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 ரூபாய்க்கு வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறாங்க. இந்த பெட்ரோல் ஒரு லிட்டர் போடனா கூட இப்போ நம்ம ஊரில் வாட்டர் வந்து ரொம்ப சீப்பு, ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய் இந்த ஒரு லிட்டர் வாட்டர் வாங்கிக்கலாம். ஆனால் பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட 85-90 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஊரில் ஃபுட்டு ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட ஒரு 100 ரூபாய் இருந்தால் நம்ம ஒரு நல்ல ஒரு லஞ்சே சாப்பிட்லாம். பொதுவாக பெட்ரோல் எங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து அது உருவாகுதோ அங்கே சீப்பாக கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கல்ஃப் கண்ட்ரியில் சவுதி அரேபியா, அப்புறம் கர்த்தாரு, ஈரான், ஈராக்கு, அந்த ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி அதை கிடைக்கிறது இல்லையா பெட்ரோலு, அங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அங்கே வந்து வாட்டர் ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஹையாக இருக்கும். ஆனால் இங்கே தைவான் கண்ட்ரியில் பெட்ரோல் வந்து கிடைக்கிறதே கிடையாது. ஆனாலும் இவங்க வாங்கியும் மக்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லணும். இங்கே காருங்களுக்கும் வந்து பெட்ரோல் தான் போடுவாங்க அவங்க, டீசல் கிடையாது நம்ம ஊரில் மாதிரி காருக்கு டீசல், அப்புறம் வண்டிக்கு மட்டும்தான் பெட்ரோல் அப்படின்ட்டு. இங்கே காமனாக எந்த ஃப்யூரிட்டியில் அந்த காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த ஃப்யூரிட்டியில் வந்து இங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தைவான் கண்ட்ரியை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $800 பெட்ரோல் போட்டாவே தைவான் கண்ட்ரிக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சீப்பு அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 வந்து பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு $800 பெட்ரோல் போட்டாவே போதும், நீங்கள் தைவான் கண்ட்ரி வந்து சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சீப்பாக மக்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த தைவான் கவர்மெண்ட்டு. அதுக்காகவே இந்த தைவான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சுக்கணும். சரி, கடைசியாக நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு கம்பேர், அந்த ப்ரைஸ் கம்பேர் பண்ணிடலாம். இப்போ இங்கே தைவானில் ஒரு அந்த 98% பெட்ரோல் இருக்குது அந்த குவாலிட்டியில், அது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 64 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து நம்ம ஊர் மணியில் 64 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிக்கலாம். இதே நம்ம ஊரில் எவ்வளோ ரேட் இருக்குன்னா 85-90 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாட்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 25-30 ரூபாய் கொடுத்தா வாட்டர் வந்து கிடச்சிரும். ஆனால் இங்கே நம்ம ஊர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே 75 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு லிட்டர் வாட்டர் கிடைக்கிது. இங்கேயும் வாட்டர் வந்து நேச்சுரலாக இருந்தாலுமே கூட இங்கே வாட்டரோட ரேட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் பெட்ரோல் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல, அங்கே கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் வந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கியும் கூட மக்களுக்கு ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோலாம் நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுருந்து நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.